Dear friends and children, வணக்கம். நான் இன்னைக்கு சிந்தனை எபிசோடில் ஒரு சில கருத்துக்களை உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பேன். தினம் வருகிடம் சிந்திப்போமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அதில் இந்த சிறிய கருத்துக்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். நாம் இப்போ மாரல் ப்ராப்ளம்ஸ், அதை பற்றி ஒரு அறிஞர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம மக்களுக்கு ரொம்பவுமே தேவையானது மாரல் தான், மாரல் சயின்ஸ், ஒழுக்க நன்னடத்தைகள். அது கண்டிப்பாக தேவை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மக்களுக்கும். ஜான் டெவி அப்படிங்கிற அமெரிக்க தத்துவ அறிஞர், உளவியல் அறிஞர், கல்வியாளர் பர்லிங்டனில் பிறந்தார், வெர்மோண்டில் வந்து பட்டம் வாங்கினார், பென்சில்வேனியாவில் 2 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார், பிஹெச்டி பட்டம் வந்து ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்கார். எதுலன்னா தத்துவம், ஃபிலாசபியில் பட்டம் வாங்கி சிகாகோ யூனிவர்சிட்டியில் போய் தத்துவம் உளவியல் ஆசிரியர் பயிற்சி பெற்று அங்கே ஒர்க் பண்ணார். அங்கே மட்டும் இல்லை, கொலம்பியா யூனிவர்சிட்டியிலையும் ஒர்க் பண்ணி கடைசி வரைக்கும் அங்கே இருந்தார். அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் அசோசியேஷன், அமெரிக்க உளவியல் சங்கம், அதில் வந்து தலைவராக இருந்தார். இவ்வளோ பெருமைக்கெல்லாம் படிப்புடைய ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி. அவரை துருக்கி அரசாங்கம் வந்து கேட்டுக்கொண்டதற்கிடங்க துருக்கிக்கு விஜயம் செய்து அங்கே இருக்கிற தேசிய பள்ளிகளின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செய்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறார். அங்கே போய் பள்ளிகளுக்கெல்லாம் விசிட் பண்ணி அங்கே ஆராய்ச்சி பண்ணுறார். அப்புறம் ஜப்பான், மெக்சிகோ, ருஷ்யா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் போய் கல்விச்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், அங்கே உள்ள பழக்கங்கள், குறைகள், சிறப்புகள், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், ஒழுக்க சிந்தனைகள், மாரல் ப்ராப்ளம்ஸ், அங்கே இருக்கிற மக்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாருமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, டூ அண்ட் டோன்ட் டூ, அது மாதிரி இருக்கிறத ஆராய்ச்சி செய்து அந்த அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறார். அவர் சொல்கிறாரு, மாரல் ப்ராப்ளம்ஸ் எப்படி வருதுன்னா, மனத்தின் புற தூண்டுதல்களினால் அல்லது ஆசைகளின் முரண்பாடுகளினால் தோன்றுவது தான் ஒழுக்க பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறார். அறத்தின் முதிர்ச்சிந்தனை, மாரல் டெலிபரேஷன் என்பது இந்த முரண்பாடுகளை நீக்கி ஒத்திசைப்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட செயல்களின் வழிமுறை எனலாம். தற்காலிக டென்டேவ் மதிப்பு விருப்பத்தின் மூலம் எந்த பொருளுக்கும் அளிக்கலாம். அதாவது தற்காலிகமாக ஒரு பிரச்சனைக்கு நம்ம முடிவு கட்டலாம் அப்படின்னா ஓகே செய்யலாம், ஆனால் பர்மனண்ட்டாக அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். மதிப்புகள் முரண்படும் போது தான் அறச்சிக்கல்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறார். முரண்பாடான விருப்பங்கள் தோன்றும் பொழுது சிந்தனை சிக்கலுக்கு ஆளாக நேர்கிறது. சிந்தனை தான் நம்முடைய சிந்தனை மனம், அதுதான் வந்து சிக்கலுக்கு ஆளாகிறது. இது வந்து உளவியல், ஃபிலாசபி அண்ட் சைக்காலஜி எல்லாம் சேர்ந்தது. விருப்பங்கள் மாறுபடும் போது சிந்தனை சிக்கலுக்கு ஆளாகிறது. ஒத்த கருத்துகள் தோன்றாத பொழுது விருப்பத்தையே மாற்றிவிடும், அதற்கு தகுந்தவாறு மதிப்பும் மாறும். நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினச்சா அது தவறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மதிப்பு மாறுபடும். டெவி சொல்கிறாரு, எந்த ஒரு பொருளின் மதிப்பையும் அனுபவத்தால் சரிபார்த்து கொள்ளலாம். அதுக்கு தான் கல்வியாளர்களுடைய அனுபவம், அவர்களுடைய அட்வைஸ் தேவை என்று நினைக்கிறார்கள். ஏனெனில் மதிப்புகள் சார்ந்துள்ள விருப்பங்கள் அனுபவபூர்வமாகத்தான் நோக்கப்பட வேண்டும் என்கிறார். சரியான தேர்வு என்பது முரண்பாடுகளின் தீர்வுகளுக்கு இட்டு செல்லும்
முற்றிலும் சரி அல்லது நன்மை என்பது சாத்தியமற்றது. எதுவுமே சொல்கிறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏனெனில் வெற்றிக்குரிய எல்லா தீர்வுகளும் மற்றொரு முரண்பாட்டிற்கு இட்டு செல்லும். நன்னடத்தைக்குரிய தேர்வு என்பது தன்னுடைய சொந்த விருப்பங்களின் அமைதியான நிறைவு அல்ல. நல்ல கேரக்டர் அப்படின்னா அவர் மட்டுமே ஒரு மனிதனுடைய கேரக்டர் அவன் மட்டுமே வந்து தீர்மானிப்பது அல்ல. அந்த சிச்சுவேஷன் என்ன என்வயான்மெண்ட் அது இருக்கோ அதுதான், அவனுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் அவனுடைய நன்னடத்தை மாறல்ங்கிறது முடிவுக்கு வர முடியும். தேவி அறமுறை இறுதி இலக்கு சம்மன் பூனம் அல்லது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அறவிதிகளுக்கு வரையறை இல்லை என்பதை உணர்ந்தால் மனித இயல்பு பரிணாம வளர்ச்சியின் மாறுபாடுகளுக்கு உள்ளாவதால் வரையறுத்து சொல்லக்கூடிய எல்லை இருக்க முடியாது. மாற்றம் என்பது மாறாதது அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி ஏதாவது ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதுதான் அறம், இதுதான் குட் கேரக்டர் அப்படின்னு வரையறுத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. சில அமைப்புகளில் நடத்தையை முன்கூட்டியே தீர்மானிப்பது அற வளர்ச்சிக்கு மாரல் அட்வான்ஸ் தடை ஏற்படும். விருப்பங்களின் நிறைவில் தொடர்ச்சியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் என்று கூறும் பொழுது அறமுறை இறுதி இலக்கு நலம் என்பதை விளக்குவதற்கு வருகிறார். அதே போன்று முற்றும் உணரப்பட்ட அல்லது உலகத்தோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை விதிகள் எதுவுமே இல்லை, அறவிதிகள் மாறுபடும் என்று கூறுகிறார் டெவிட்.